Hello viewers, look at the board, idioms. So we have been seeing so many topics which are very useful in English language as well as grammar. Our idioms is one important topic. Actually, idioms illama maximum competitive question paper irukadu. So all the question papers are having idioms. Appo idioms pathi sari avara samukku irukano. Appo idioms indra tamila pathina marabu todar அல்லது வழக்க சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளும் நேரடியாக நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் சம்பவத்துக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அல்லது இதனுடைய மீனிங்க்கும் நடந்த சம்பவத்துக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை பற்றி படிக்கிறது தான் இடியம்ஸு. ஒன்றில் ஒரு 5 இடியம்ஸ் மட்டும் எழுதி போடுறேன். இது முக்கியமான இடியம்ஸ் இது. அது தமிழாக்கம் அதனுடைய மீனிங் சொல்லிடுறேன், அதோடைய சென்டென்ஸ் யூசேஜும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இனி ஃபியூச்சர் நம்ம பார்க்க போகிற இடியம்ஸ் எல்லாம் இந்த இடியம்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக அமையும் என்பது மை ஹோப், என் நம்பிக்கை. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அப்புடின்னா என்ன? அந்த காலத்தில் சில்வர் ஸ்பூன் இருந்தாலே பெரிய பணக்காரன் அர்த்தம். இப்போ ஒன்று தலையிட மாறி போச்சு. இப்போ கோல்டு ஸ்பூன் இருந்தாலே ஏழைங்க இருக்கான். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சில்வர் ஸ்பூன் இருந்தால் பெரிய பணக்காரங்க. அப்போ குழந்தைகள் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், குழந்தைங்க சில்வர் ஸ்பூனை பிறக்குதுங்க இல்லை. ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் குழந்தை பிறக்குது இல்லைங்களா? இப்போ திருபாய் அம்பானி அதுபோல் பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க எப்படி பிறக்குதான்? சில்வர் ஸ்பூனை பிறக்குதுன்னுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்வாங்க. அப்போ ராஜா கண்ணுக்குட்டின்னா என்ன? எல்லா வசதியும் அவங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் குறையில்லாமல் கிடைக்கும். வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்க அது பேர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். இது இடியம்ஸ். இது அடுத்தது, பேர்ன் த மிட் நைட் ஆயில். இதில் மீனிங்கில் பாருங்களேன், மிட் நைட் ஆயில் எண்ணெயை வந்து எரிக்கிறது. மிட் நைட்டு நடு ராத்திரியில் எண்ணெய் எப்படி எரிக்க முடியும்? எண்ணெய் எரியாது. விளக்கு எரிஞ்சிச்சுனாக்க எண்ணெய் அது தீரும். அப்போ விளக்கு எரிய எரிய என்ன சொல்கிறாங்க? அதை பேர்ன் மிட் நைட் ஆயில்னா ரா முழுவதும் கண் விழித்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இல்லைங்களா? அதுதான் என்னது, பேர்ன் த மிட் நைட் ஆயில். டைரக்ட் மீனிங் வந்து நடுராத்திரி எண்ணெயை எரி அப்படின்னு அர்த்தம் வரும், அப்படி கிடையாது. ராத்திரி ஃபுல்லாக வேலை செய்கிறது, வேலை செஞ்சு அதனுடைய கஷ்டப்பட்டு உழைச்சி அதை சொல்லுவாங்க. எஸ்டர்டே ஐ பேர்ன்ட் த மிட் நைட் ஆயில் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எண்ணெய் எரிச்சாரா? அப்படி கிடையாது. ரா முழுவதாக கண் விழித்து உழைச்சி அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பேர்ன் த மிட் நைட் ஆயில். டிப் ஆஃப் ஐஸ்பர்கு, கடலில் கரைத்த பெருங்காயம். கடல் மிகப்பெரிய கடல், அது பெருங்காயத்தை கரைச்ச வாசனை வரும் வராது. ஆனால் சாம்பாரில் பெருங்காயத்தை கரைச்சாக்க வாசனை வரும். ஆனால் கடலில் பெருங்காயத்தை கரைச்சா வாசனை வராது. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய கடலில் இந்த ஐஸ்பர்க்ன்றது பெரிய பனிக்கட்டி, பெரிய மலை, ஹியூஜ் மவுண்டைன் ப்ரெசன்ட் இன் த ஓஷன். அதில் டிப்பு அப்படின்னா கொஞ்சோண்டு. அந்த டிப்புன்றது என்னது? அவ்வளோ பெரிய பனிக்கட்டி மலையில் கொஞ்சோண்டு தான். அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ திங்ஸ் இருக்குது அதில். நீ சொன்னது ஆயிரம் மடங்கில் நீ ஒரு மடங்கு சொல்லியிருக்கிற. அது அப்போ என்ன அர்த்தம்? திஸ் இஸ் அ டிப் ஆஃப் ஐஸ்பர்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நடத்துகிற பாருங்கள் இந்த டாப்பிக்கு, இது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். ஏன் தெரியுமா? கிராமர் வந்து நிறைய டாபிக் இருக்குது. இடியம்ஸு, ஃப்ரேஸு, கொஸ்டின் டேக்கு, வாய்ஸஸ்ஸு, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு, சென்டென்ஸ் பேட்டர்ன், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ், நிறைய டாபிக் இருக்குது. அதில் இந்த இடியம்ஸ்ன்றது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க். அப்போ என்ன அதுவும் நிறைய காரியங்களில் ஒரு சின்ன துளி, தட் இஸ் கால்டு டிப் ஆஃப் ஐஸ்பர்க். இப்போ நடத்தணும் இல்லைங்களா, இது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். ஏன் தெரியுமா? இன்னும் கற்றுக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அது கொஞ்சம் பார்க்காத என்னது, டிப் ஆஃப் ஐஸ்பர்க். இன்னும் ஒன்று,
லாக்ட் தயர் ஹார்ன். ஹார்ன்னா கொம்பு, லாக்னாக்க மாட்டிக்கிறது. அவர்கள் கொம்புகளை மாட்டிக்கொண்டார்கள். மனுஷன் விலங்குகள் தான் கொம்பு இருக்கும், மனுஷனுக்கு கொம்பு இருக்கும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்க யாராச்சும் நைட்டு மிட் நைட் ஆயில் எரிப்பாங்களா? இல்லை. யாரும் குழந்தை பிறக்குள்ள சிலுஸ் பண்ண பிறக்குமா? இல்லை. இப்போ கொம்பு மாட்டிக்குவாங்களா? இல்லை. அப்போ லாக் தி ஹார்ன் என்ன? சண்டை போட்டுக்கான்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒருவரோடு ஒருவர் கைகலப்போ அல்லது வார்த்தையினாலோ ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வது தான் லாக்ரதைய ஹார்ன். இந்த பிரேசல் வெர்பு, இந்த இடியம்ஸை பேப்பரில் அடிக்கடி வரும். அடிக்கடி எப்பத்தமாக வரும்? சம்டைம்ஸ் இஃப் தர் இஸ் எனி கன்ஃபியூஷன், எனி கமோஷன் இந்த அசம்பிளினாக்க அப்போ ரூலிங் பார்ட்டியும் ஆப்போசிஷன் பார்ட்டியும் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டுக்குவாங்க, அதை வார்த்தையில் வீசிக்குவாங்க. அதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு ஒன்று பேப்பரில் போடுவான், இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி லாக் தி ஹார்ன் வித் ரூலிங் பார்ட்டி அப்படின்னு போடுவான். அப்போ எதிர்கட்சி தலைவர்கள் கொம்ப வந்து ஆட்சி தலைவர் மாட்டிக்கினாங்களா? இல்லை. ரெண்டு பேர் ஒரு சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறார். நாலா பேசுகிறது. அஞ்சாவது இடியம்ஸு, ஆப்பிள் ஆஃப் ஒன் சை. ஆப்பிள் ஆஃப் ஒன் சைனா என்ன? ஒருத்தனுடைய கண்ணின் கருமணி போல. ஆப்பிள் அப்படின்னாக்க இந்த கருவி சொல்லுவாங்க, ஆப்பிள் சொல்லுவாங்க. அப்போ ஆப்பிள் ஆஃப் ஒன் சைஸ்னு என்ன? கண்ணின் கருவியை போல். அப்போ எதை குறிக்குது இது? இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து என் கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது ஒரு பையனை மாத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எ பர்டிகுலர் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு அவன் பேர் வச்சு, அவன் பேர் பாபு வச்சுக்கிட்டாக்க, பாபு ஈஸ் ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னா என்ன? ஹீஸ் மை ஃபேவரபிள் ஃபேவரெட்டு பர்சன், ஐ எம் ஹீஸ் ஃபேனு. அந்தளவுக்கு நான் ஒரு பையனை நான் நேசித்தேனாக்க ஹீ பிகம்ஸ் எ ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு அர்த்தம். இதனுடைய ஷார்ட்டு இப்போ மீனிங் சொல்லியிருக்கிறேன். இது இங்கிலீஷில் சிம்பிள் மீனிங் எழுதி போட்டுறேன். இஃப் யூ வாண்ட்னாக்க யூ கேன் நோட் இட் டவுன், அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னாக்க ரிச், பான் ரிச், பெரிய பணக்காரங்க வீட்டில் பிறக்கிறது, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படின்வாங்க. இப்போ சப்போஸ் இப்போ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாங்க, டாட்டா பிர்லா ஆதித்யா திருபாய் அம்பானி மிட்டல் இஸ்பெட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. சப்போஸ் அவங்க வீட்டில் குழந்தை பிறந்துச்சுனாக்க த சைல்டு இஸ் பான் வித் சில்வர் ஸ்பூன். பர்ன் த மிட் நைட் ஆயில், கையெழுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், டைம் இல்லை. ஒர்க் த்ரூ அவுட் நைட்டு, இரவு ஃபுல்லாக கன்வீச்சு வேலை செய்கிறேன் இல்லைங்களா? அது பேர் என்னது? பேர்ன் த மிட் நைட் ஆயில். குமார் பேர்ன்ட்டு மிட் நைட் ஆயில் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக குமார் வந்து எண்ணெய் எரிச்சானா அப்படி கிடையாது, கண் விழிச்சு உழைச்சிருக்கிறான் சொல்லிட்டு அர்த்தம். டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னா வெரி லிட்டில், பேசப்பட்டதில் சொல்லப்பட்டதில் கற்றுக்கொண்டதில் கொஞ்சம். இப்போ நடத்துகிற டாபிக் வந்து கிராமரில் ஒரு சின்ன துளி. திஸ் இஸ் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் இன் மை இந்த கிராமர் அப்படின்னு அர்த்தம். லாக் தி ஹார்ன்னாக ஃபைட் வித் டீச்சர், மேக் எ குவாரல் எய்தர் பை வேர்ட்ஸு ஆர் பை ஃபிசிக்கல் ஃபைட்டு, எல்லாமே கம்மிங் அந்த கேட்டகரி ஆஃப் லாக் தி இயர் ஹார்ன். சண்டை போட்டுக்கிறது. ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐஸ்னா மோஸ்ட் ஃபேவரட் பர்சன், மோஸ்ட் ஃபேவரட் பர்சன். இப்போ என் ஸ்கூல் எனக்கு எந்த பையனை பிடிச்சிருக்கோ, எவனுக்கு யாருக்காக நான் வாழறேனோ, எந்த பையனுக்காக நான் செய்ய விரும்புகிறேனோ, ஹீ இஸ் மை ஆப்பிள் ஆஃப் மை ஐஸ் அப்படி சொன்னாக்க. அப்போ தீஸ் ஆர் தி இடியம்ஸு, திஸ் ஐ ஹேவ் கிவன் ஒன்லி இந்த இன்ட்ரொடக்ஷன். நிறையா இடியம்ஸ் இருக்குது. இப்போ மெட்டீரியலே வி ஹேவ் பீன் ப்ரிப்பேரிங், எல்லாமே வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ எனிஹவ் வி வாண்ட் டு மேக் யூ டு கெட் த்ரூ இந்த எக்ஸாமினேஷன் யூ ஆர் ட்ரையிங் ஃபார் இஸ் வாட் எவர் வி டீச். எதாவது சொல்லிக் கொடுக்குறோமோ, ஸோ தே ஆர் வெரி யூஸ்ஃபுல் திங்ஸு. நெவர் ஃபர்கெட் இட், அதை மறக்காதீங்க. நெவர் ஃபர்கெட் ஆல்சோ டு மேக் இட் நோட் இட் டவுன், அதை குறிப்பிடக்க மறக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் ஒன்ஸ் ரிவைஸ் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிங்கன்னா டூரிங் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைமில் தே வில் ஹெல்ப் யூ மச். அது மாத்திரம் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் காட் பெனிஃபிட்டட் த்ரூ திஸ் டீச்சிங். அதனால் ஐ ஹோப் யூ ஆல்சோ
may get benefit through this teaching. I hope so. So till then, bye.